எல்லாருக்கும் வணக்கம். கணம் ஒரு 5 வருஷம் ரொம்ப கணமாக இருந்துருக்கீங்க பாரம்பரிய. கோவிட் வந்து எல்லாரையுமே ஒவ்வொரு வகையில் சோதிச்சிருக்கலாம். ஆனால் கணம் பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த படம் முதல்ல கதை கேட்குறப்ப நமக்கு அந்த கதை கேட்குறப்பவே நமக்கு தெரியும் அவங்க ஒரு சின்ன சில நேரங்களில் வந்து ஒரு டவுட் வரும், நல்ல கதை இதை இவரால் அதை சரியாக எடுத்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் ஒரு டவுட் வரும். பட் அந்த மாதிரியான டவுட் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஸ்ரீகார்த்திகிட்ட ஒரு ஒரு பெரிய கிளாரிட்டி இருந்துச்சு. அருவி கதை கேட்குறப்போ என்ன மாதிரியான ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஒரு தயாரிப்பாளராக வருமோ, இல்லை இந்த கதையை இந்த இயக்குனரால் நிச்சயமாக அதை கொண்டு வந்துட முடியும், ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஸ்ரீகார்த்திகிட்ட கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த நேரத்தில் நடிகர் ஸ்ரீக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அந்த கதையை இங்கே கொண்டு வந்தது ஸ்ரீ தான். ஸ்ரீ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை கேட்டால் சார், நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கதையில் சில விஷயங்கள் அதுக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்பட்டுச்சு. அந்த பட்ஜெட்டு நம்ம ஸ்ரீயோட பண்ணும்பொழுது அந்த பட்ஜெட் அந்த வியாபார சூழலில் இல்லாத மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் ஸ்ரீகிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன், ஸ்ரீ இந்த மாதிரி ஒரு இந்த படத்தை பண்ணலாம், ஆனால் இந்த படம் என்ன கதையாக இருக்கோ அதை வந்து மொத்தமாக ஸ்கியூஸ் பண்ணி ஒரு ஒரு மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃபில்ம் மாதிரி தெரியும். அப்போ இதனுடைய எமோஷன்ஸ், இதனுடைய இந்த இது கிரியேட் பண்ண நினைக்கிற விஷயங்கள் எதையுமே நம்ம பண்ண முடியாதுன்னு இருக்கு. அப்போ சார், இந்த கதை நல்லா இருக்கு, நான் பண்ணால் சந்தோஷம், பட் இந்த கதைக்காக வேற யாரோ ஒருத்தங்க பண்ணால் நல்லா இருக்கும்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்க சார்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக ஸ்ரீ வந்து அதை சொன்னாப்புல. அந்த நேரத்தில் நான் ஸ்ரீக்கு ஐ ஷுட் தேங்க் யூ. அதுக்கப்புறமா கதையில் 2-3 விஷயங்கள் இது வரைச்சு நம்ம பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறத விட, ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் படம் பண்ணுறப்போ நம்ம எப்பவுமே பட்ஜெட்டில் ரொம்ப கான்சியஸாகவே இருப்போம். இந்த படத்தில் இல்லை, ஏன்னா ஸ்ரீகார்த்திக் ஆல்ரெடி வர்றப்பவே இந்த டீமோட படம், ஸ்ரீஜித் ஆகட்டும், சுஜித் ஆகட்டும், ஜேக்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரையுமே ஒரு டீமாக தான் ரெஃபர் பண்ணாப்புல. நம்ம ஜென்ரலாக ஒரு டவுட் வரும், சரி ஓகே உங்கள் டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, பட் கதைக்கு வந்து தேவைன்னு சொல்லி எப்போவுமே அதை ஒரு ப்ரொடியூசர் அதை உடைக்கிறக்கான முயற்சியிலே இருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு அப்படி எதுவும் இல்லை, இது கான்ஃபிடெண்ட்டாக அது டெவலப் பண்ண அதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் உள்ள ஒரு ஸ்டார் வேணும் அப்படிங்கிற இதில் தான் அவர் ஷர்வா அவரை அப்ரோச் பண்ணோம். ஏன்னா நான் மாயா கதையை அனுப்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு டைம் நான் கதையை அனுப்புவோம். அவர் இதுக்கு முன்னாடியான ஒரு கதை கூட அவர் ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சப்போ, அது வந்து ஆக்சுவலாக வந்து 2 மெயின் லீட் இருக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதை கேட்டு கதை ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த படம் நடக்கணும்னா நான் இந்த 2ல எந்த கேரக்டர் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இது. ஸோ அவருக்கு அந்த ஒரு ஒரு சப்ஜெக்டு பார்க்குறப்ப அந்த சப்ஜெக்டை இது சரியாக ஒர்க் ஆகக்கூடிய சப்ஜெக்ட், இது நல்லா இந்த படம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி உள்ள ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக அவர் இருந்தார். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஒரு தெலுங்கில் எப்போவாது இந்த படம் தெலுங்கில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருப்போம். அந்த வகையில் இந்த கதையை கேட்டோன்னே இது சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இது கதை சொன்னப்போ கதை நரேட் பண்ணுறப்பே அம்லா மேம் தான் அம்மா கேரக்டர் சொன்னப்போ, நான் இந்த பையன் ரொம்ப ஓவர் எனர்ஜியாக இருக்கே, இது அவங்க தான் படம் பண்ணுறதுலன்னு இருக்காங்க, சரி ஓகே இப்போ நம்ம எதுவும் அப்செட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் போகலாங்கிறப்போ நான் சிரித்தேன். எப்படி இது இல்லை சார், அது நம்ம ட்ரை பண்ணலாம், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்மளாக சொல்லி வேணான்னு சொல்கிறத விட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், நம்ம நம்மளை இது அவங்க இருந்திருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு இருக்கும். சரி நீங்கள் போய் சொல்லி அவங்க வேணாட்டாங்கன்னா ஃபைன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால சரி நான் அப்படியாவது நான் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான விஷயம் வேணால் நான் பண்ணுறேன். ஏன்னா ஸோ படம் பண்ணாமல் இருந்த டைமில் ஒரு சரி ஓகே ஒரு கதை வருது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த அந்த கதையை கேட்குறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கே நான் நம்மள மேடம் நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். அண்டு இந்த வகையில் இந்த இந்த ப்ராஜெக்ட் ஒரு வகையில் ஒரு டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம நம்ம நினைக்கிறது என்ன, ஒரு சரியான எஃபர்ட் அந்த மொத்த டீமும் சேர்ந்து கொடுக்குறப்போ
நம்ம அதை சுற்றி என்ன டைம்லைன் நடக்கிறதுங்கிறத பற்றின கவலை இல்லாமல் நம்ம ஏன்னா ஒரு ஒரு நல்ல கதை அப்படிங்கிறதே வந்து அந்த கதை எந்த நேரத்தில் அது வந்து திரைக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கதையாக இருக்கிறப்ப தான் அது வந்து நல்ல கதையாக இன்னும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 சீசனல் ஃபில்மாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வகையில் அந்த ஒரு ஒரு டிலே ஆகுதுங்கிறதுக்கான அழுத்தத்தை நாங்கள் என்றைக்குமே எடுத்துக்கல. அந்த வகையில் இந்த டைம் டிலே வந்து ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா ஒரு விஷுவலாக ஆகட்டும் இல்லை சவுண்ட் ஆகட்டும், நாட் ஜஸ்ட் வெறும் மியூசிக் மட்டுமில்ல சவுண்ட் டிசைன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஸ்ரீகார்த்திக் ரொம்ப மெனக்கெடுவாப்பில். ஸோ அந்த வகையில் நான் அது ஒரு ஒரு டைரக்டராக இந்த ஒரு ஒரு படம் நிச்சயமாக டெலிவர் பண்ணிட முடியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ இங்கே ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு நெடுங்காலம் நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஓகே இந்த டைரக்டர் படம் பண்ணுனா நான் கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்ப்பேன், ஆர்டிஸ்ட் ஏ அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒன்று ஒரு சைஸ் இருக்குது, இந்த டைரக்டர் பண்ணால் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர் எவ்வளோ பேர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஹாலிவுட்டில் ஒரு 92 வயசில் ஒரு டைரக்டர் இன்னும் படம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இதில் எவ்வளோ பேர் இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப நெருக்கமாக அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடிய படங்கள் பண்ணுறாங்கிறப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு இதாக இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே ஒரு ஒரு படம் மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு படம் முடிஞ்சு அடுத்தடுத்த படங்கள் அவங்களோட லைஃப் டைமில் அவங்க கான்ஸ்டண்ட்டாக அங்கே காலம் மாற்றத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியினுடைய சேஞ்சோடய அடாப்ட் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர்ஸ் வர்றப்போ அவங்களுக்கு அது அந்த இண்டஸ்ட்ரியை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வர்றாங்க, அவங்க தான் இன்னும் நிறைய புது டெக்னீஷியன்ஸு டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடிய இன்ஸ்பிரேஷனை வந்து வளர்த்துருக்குறாங்க. அந்த வகையில் ஸ்ரீகார்த்திக் ஒரு ஒன் ஆஃப் தட் கைண்ட்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபுல் எனர்ஜியில் இருப்பாப்புல மேலே ஒரு ஒரு கணம் வச்சு வாரம் ஒன்று கொடுக்கணும். பட் ரொம்ப வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த இந்த படம் பண்ணுறது. ஏன்னா நம்ம அந்த டெக்னீஷியன் அவங்க ஒரு விஷயத்த அதை புரிஞ்சு அந்த விஷயத்தில் நம்ம நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்துகிட்டு இல்லை இது ஆமாம் இது சரி பண்ணணும் இது இல்லை இது இது இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட இவ்வளோ டைம் ப்ரெஷர் இருந்தாலும் அதை வந்து வெளியே காமிச்சிக்காமல் முடி காமிச்சிருச்சு ஃபுல்லாக நிறைச்சிருச்சு. பட்டு அந்த ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுவாக இருக்கும். எந்த ஒரு படம் முடிஞ்சு ஃபைனலாக பார்க்குறப்போ நமக்கு ஒரு சின்ன மூலையில் ஒரு ஒரு உதறல் இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்குவாங்க என்ன ஏதுங்கிறது. பட் இதனுடைய ஃபைனல் பார்க்குறப்போ அந்த உதறல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை தமிழில் பண்ணுறப்போ இதுக்கு வந்து அது அந்த ஒரு அந்த அந்த ஹோல் ஸ்டோரியை வந்து நமக்கு வந்து சரியாக பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் சரியான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இதில் இருக்கணும். ஏன்னா இந்த கதையில் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஆங்கிள் இல்லை, இது ஒரு சயின்டிஸ்ட் ஆங்கிள் எடுத்துகிட்டா ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஸ்டோரி ஒன்று இருக்கும், ஒரு 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 ஹீரோ கேரக்டர் அவங்களுடைய ஒரு ஸ்டோரி இருக்கும், அதோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு, அது ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ ஓகே அவங்களோட ரெண்டு காமெடியின் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இல்லாமல் இது ஒரு 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 சில ஃப்ரெண்ட்ஸினுடைய கதை அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஆர்க் அது வந்து நல்ல அழகாக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மாதிரியாக இந்த படம் வந்திருக்குதாங்க நம்புகிறேன். சில பேருக்கும் நான் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த இந்த ஹோல் ப்ராஜெக்டை ஒரு நல்லபடியாக எங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த மொத்த டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த இந்த படத்தில் ஒரு சாங் வந்திருக்கு, இந்த சாங்கை வந்து இது வேறு யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகார்த்திக் சொன்னப்போ நான் நிறைய பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் ஏன் இது வந்து கார்த்தி நாட்டை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டோம். ஆ பாடலாம்ப்பா அப்படின்னாரு. அண்டு அது மட்டும் இல்லை அது எகெயின் பாடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், இதை ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் பண்ணித்தருவாரான்னு கேட்டப்போ மறுபடியும் அது அவர்கிட்ட ஐடியா சொன்னப்போ அவருக்கு அவருக்கு ஸ்ரீகார்த்திகனுடைய அந்த எஃபர்ட்ஸ் அண்டு அதனுடைய இது பிடிச்சிருந்தது. நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண அப்படியே அந்த அளவுக்கு அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கும் ஸ்ரீ ஒர்க் பண்ணி இது பண்ண அப்படி அந்த வகையில் இதை பண்ணி கொடுத்த கார்த்திகனாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு நாசர் சார் ரவி சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி சதீஷ் அண்ட் இன்னொரு ரமேஷ், ஏன்னா
இவ்வளோ டைம் பொறுமையாக இருந்து இந்த எந்த நேரத்தில் நம்ம அது அதில் கேட்குறப்பவும் அது செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் ரீது தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே நமக்கு ஒரு இது ரீச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வேணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு ஹீரோயின் ஆங்கிள் ரொம்ப பெரிய ஆங்கிளாக இல்லைனாலும் இந்த கதைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு, பட் ஸ்டில் அவங்க யோசிப்பாங்க நிறைய பேர் பற்றி இது ஒத்திக்காமல் அவங்க யோசிக்காமல் இது ரொம்ப நல்ல கதை இது நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு செப்டம்பர் 9th இந்த படம் வருது தியேட்டரில். அது ஏன்னா ஒரு இடைப்பட்ட ஒரு மூணு படம் எங்களுடைய படங்கள் டைரக்ட் ஓடிடி ஃபிலிமாக போயிடுச்சு. அவங்க எல்லோரும் என்ன நீங்கள் உங்கள் படம்னாவே எடுத்து ஓடிடிக்கு போகிறதே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு படமும் தியேட்டரில் வரும். இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு நல்ல படம் அப்படின்னா அவங்க அந்த படத்தை பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் நல்ல படம் இருந்தாவே அது வந்து ஒரு கொண்டாட்டு மனநிலையில் மக்கள் இன்றைக்கி திரையரங்களுக்கு வந்து அதை பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவை இந்த படத்துக்கு இந்த முறை மக்கள் தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதை மக்களிடையே நீங்கள் கொண்டு போய் நிறைய குறைகள் எல்லாத்தையோடும் சேர்த்து நல்ல விதமாக இந்த படத்தை எங்களுக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து உங்களுடைய சப்போர்ட்டை நல்ல மாதிரி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிவன்.